என்னப்பா? என்னோட கல்யாண பத்திரிக்கை கண்டிப்பா வந்துருங்க. சரியா? எங்க போனாலும் இப்படியா பின்னாலே வர்றது? சரி சரி, இங்கே நில்லு, நான் உள்ள போய் பால் குடுத்துட்டு வரேன். ஜோதிகா, என்னது யாரையும் காணோம்? என்ன ஜோதிகா இப்படி படுத்திருக்க? உடம்பு கூட சரியில்லையா? ஐயோ, அண்ணெல்லாம் கொதிக்குதே, டாக்டர்கிட்ட போலாமா? போலா, ஆனா பாட்டி வையோ. ஏன் வையோ? எதுக்கு வையோ? உடம்பு சரியில்லைனா பாக்க தானே டாக்டர் இருக்காங்க. என்னடி இது, ஆஸ்பத்திரி டாக்டர் மருந்து மத்தாங்க பேசிட்டு? அது பாட்டி, அக்காவுக்கு காய்ச்சலும் மருந்து. அவளுக்கு என்ன மருந்து கொடுத்தா சரியாகும்னு எனக்கு தெரியும். நீ பேசாம போ, பொத்துக்கிட்டு வந்துட்டா. ஆரப்படி பால முக்க அப்படி தண்ணியை கலந்துக்கிட்டு. பாட்டி என்ன விவரமே இல்லாம இம்புட்டோரமா வந்துருச்சு. நான் போய் டாக்டர்கிட்ட தெரியாம மருந்து வாங்கிட்டு வரட்டுமா? இரு வந்துடுறேன். என்னாச்சு இந்த ஊர்ல எல்லாம் இருக்கும்? டாக்டரையா, டாக்டரையா, நீங்க ஒரு வீட்டுல சாப்பிடுறீங்கல்ல, அந்த வீட்டுல ஜோதிகா ஜோதிகா இல்ல, அந்த அக்காக்கு ஒரே ஜோரம். இங்க தொட்ட ஈ சட்டை தொட்ட மாதிரி இருக்கு, இங்க தொட்ட கேப்பக்களி தொட்ட மாதிரி இருக்கு. அப்பப்பா, உங்ககிட்ட ஏதாவது மருந்து வாங்கிட்டு வருமான்னு கேட்டா தெரியுச்சு, சாப்பிட்டா சட்டுன்னு இறங்குற மாதிரி ஒரு மருந்து கொடுங்க டாக்டர் ஐயா. இங்க குட்டியாரலாம்ல? அது என்னமோ தெரியல, டாக்டர் ஆஸ்பத்திரினாலே பாட்டி வெடுக்கு வெடுக்குன்னு வையுது, அதான் நானே ஓடி வந்துட்டேன். தா இந்த மாத்திரை கொண்டு போய் ஜோதிட்ட மட்டும் குடி. என்ன சரி, ஏய் ருக்கு, சுடுதெல்லாம் சாப்பிட சொல்லு. என்ன சரிங்க டாக்டர் ஐயா? பாட்டி எங்க உள்ளதா இருக்க? முந்தானி எடு. எதுக்கு முந்தானி எடுனா? புத்துமண்ணு அம்மன் கோயிலுக்கு போய் உனக்காக வேண்டிக்கிட்டு புத்துமண்ணு எடுத்துட்டு வந்திருக்கேன். இத முந்தானில முடிஞ்சுக்கோ, எல்லாம் சரியா போயிடும். டாக்டர் கிட்ட போனியா? இத முந்தானில முடிஞ்சுக்கே. டாக்டர் கிட்ட போனேன், மாத்திரை கொடுத்தாரு, இது உங்ககிட்ட மட்டும் கொடுக்க சொன்னாரு. அங்க எல்லாம் அப்படியே குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க. பாட்டி வந்துரும், நீ போயிடு. சரி சரி, நான் சாயந்தரமா வரேன். அன்புள்ள ஜோதிக்கு, நாளைக்கு அம்மன் கோவில உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த ஊரை விட்டு நான் வெளில போறதா இருந்தா நிச்சயமா உன்னோட தான் போறோம். நோட்ல அவன் எது எதுக்கோ ஆராய்ச்சி பண்றான், இந்த சாராய ஆராய்ச்சியை ஒருத்தனும் பண்ண மாட்டேங்கிறான். இதுக்காக நான் ஒருத்தனே தனி மனுஷனா இருந்து தவிக்க வேண்டியதா இருக்குது. என்னடா லட்சுமி குட்டி, குடிடா குடி. நாளையிலிருந்து நீ கறக்க போற பால குடிக்கிறதுக்கு இந்த ஊர் குடியார பசங்கள்லாம் தவியா தவிக்க போறாருங்க. நீ பால கறக்க போற, சாரையில கறக்க போற, அப்புறம் இந்த ஊரே பொன்னுசாமிய பத்தி பெருமையா பேச போகுது. குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு, குடிடா. என்னடா லட்சுமி ஒரு மாதிரியா இருக்குதா? பயப்படாத, எல்லாம் சரியாயிடும். நீ இப்படி எல்லாம் செய்வேன்னு தெரிஞ்சுதான் உனக்கு வாழைப்பழமும் கருப்பட்டியும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இங்க வாடா, இங்க வாடா. என்ன இந்த இதை கடிச்சுக்கிட்டு கப்படி சரக்காடி, குடிடா குடி. கண்ணு இல்ல, அம்மா இல்ல, குடியாட்டுதா. இன்னும் கொஞ்ச நேரத்துல குஷி ஆயிடுவ பாரு, அப்புறம் நீயே திரும்பி திரும்பி கேப்ப. ஜோதிகா, காய்ச்சல் சரியா போயிடுச்சா? இந்தா பாட்டிட்ட வாங்கிட்டு போன புளி. அம்மா, புத்து மண்ணு முடிஞ்சு வச்சிருந்தேன். எங்க சுகமானது ஆத்தா மண்ணை தூக்கி எடுத்துட்டியாக்கோ. டாக்டர் கொடுத்த மருந்துல தான் சரியாச்சு நினைச்சியா? நான் உனக்காக ஆத்தாட்ட வேண்டித்தேனே, அதான் நல்லாயிடுச்சு தெரிஞ்சுக்கோ. உனக்கு குணமாயிடுச்சுன்னா அம்மன் கோயில விளக்கு போறேன்னு வேண்டிக்கிட்டேன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வா, போய் தீபம் போட்டு வரலாம். நாளைக்கு அம்மன் கோவில்ல உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன்.
போலா, பாட்டி வந்தா நீயே கேளு. ஏ, எதுக்கு? கேளுண்ணா. ஆ, நீயும் பாட்டி மாதிரியே விவரமே இல்லாம உயரமா வளர்ந்துட்ட. கோயிலுக்கு போனா பாட்டி கேளு, ஆஸ்பத்திரி போனா பாட்டி கேளு, சாப்பிட போனா பாட்டி கேளு. அங்க என்னடி சத்தம்? இல்ல பாட்டி, அக்கா கோயிலுக்கு போறேன்னு சொல்லிச்சா, உன்னை கேட்டு போலாம்னு சொன்னேன். ஏன் பாட்டி சொல்லியிருந்தா நானே தூக்கிட்டு வந்திருக்க மாட்டேன். யாருக்குடி? பாட்டி, அக்காக்கு குணமாயிடுச்சுனா அம்மா கோயில விளக்கு போறேன்னு வேண்டிட்டானா? அக்கா குணமாயிடுச்சா? அதான் கோயிலுக்கு போயிட்டு எப்ப பார்த்தாலும் ஆத்தா கோயில்னு தொடுக்க வச்சே பேசு. இந்த பாரு பாட்டி, மத்த விஷயம் என்னமோ தெரியாது, இது ஆத்தா சமாச்சாரம் சொல்லிவிட்டேன் அம்புட்டுதான். இந்த பாருடி, குத்துக்கல்ல மாதிரி நிக்காம இவ கூட கோயிலுக்கு போயிட்டு சீக்கிரமா வீடு வந்து சேரு. நான் போய் வாழை கறந்துட்டு ரெடியா இருக்கேன், நீ தலைய வரிட்டு சீக்கிரமா வந்துரு. வருஷம் போட எடுத்த பட்டுச்சேரையை பார்த்த உடனே பொண்ணு விட்டுக்காரங்க அசந்தோம். எல்லாத்தையும் மறந்துடாம எடுத்துக்கங்க, நீங்களும் மறந்துடாம வண்டியில ஏறுங்க. ஐயோ, இப்படியே கடந்து சேர்த்து தொலை. பாய்க்கா!
நீ ஊர் எல்லையை தாண்டி ஒரு அடி வெளியில இருந்திருந்தாலும் ஓ தலைய வெட்டிட்டு இந்த பிள்ளைய காப்பாத்தி பண்டா. என்ன திமுறா பேசுறா பாத்தீங்களா? அவன் பேசுறது அவன்லடா, பேச வைக்கிறது அவன். இது என் வீட்டு பிரச்சனை, இதுல எவ்வளவு தலையிட்டீங்க அவ்வளவுதான். என்ன கிறுக்குத்தனமா வளர்ற, நிச்சயம் எல்லாம் பண்ணி பத்திரிகை எல்லாம் தெரியுமில்ல? பத்திரிகை கொடுத்துட்டாப்ல கல்யாணமா? உலக்கா தம்பி எண்ணிட்டு வந்த பிறகாவது நீ திருந்துவேன் பார்த்தேன். நீ கட்டையில போற வரைக்கும் மாறவே மாட்டடா. கண்ணுக்கு எதிராக போயிட்டு இருந்த ஒரு உயிரை காப்பாத்த விடாம பண்ணிட்டியடா பாவி. கழுதைக்கு விதி முடிஞ்சு போச்சு, அதுதான் வளர்த்த மாட வைத்த கிழிச்சிருச்சு. அதெல்லாம் காரணம் காட்டி கல்யாணத்தை நிறுத்திடலாம் நினைக்காத. ஏ உயிரே போனாலும் உன் நினைப்பு பலிக்காதரா? வெட்டி பேசினா விலகி போறதுக்கு நான் ஒண்ணு சட்டிப்பான தேய்க்கிற பொட்டச்சி இல்ல, வேட்டி கட்டின ஆம்பளை. ஒழுங்கா இருந்தீங்க நான் ஊட்ட பூட்டதோட விட்டுடுவேன். ஓட நினைச்சீங்க சுட்டு பசைக்கு சுடுகாட்டுக்கு அனுப்பிச்சிருவன் ஜாக்கிரத. யாரு யாரா சுடுகாட்டுக்கு அனுப்புறது? நீயா பாக்கலாம்டா பாக்கலாம். நீ ஒரு மனுஷன், உனக்கு ஒரு கல்யாணம், அதுக்கு ஒரு கல்யாண பத்திரிக்கை. ஏய் கழி, பத்திரிக்கை எடுத்துட்டீங்கன்னா கல்யாணத்தை நிறுத்திடலாம் பாக்கறியா? ஏய் உன்னை என்ன செய்யலாம் பாரு. என்னடா கலட்டா பண்ணிட்டு இருக்கிற? ஊர கூட்டி பத்திரிக்கை அடிச்சுட்டு இப்ப கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிற இந்த கிழவி. வாத்தா என்னடா, இந்த ஊரே தடுத்தால் உன் கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன்டா. யாரு கல்யாணத்தை யாரு நடத்துறது? நாளை காலையில கோழி கூப்பிடுறப்ப ஜோதி உனக்கு பொண்டாட்டி போதுமாடா? நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன், என்ன பாவம் என்னையோ கழுத்து விளங்காம கையும் விளங்காம தெரியுது. ஏய் கழவி, கொள்ளி போடுறவன கொலகார நினைக்கிறாத. டேய் என்ன சொன்ன? ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க, என் தலை சாஞ்சாத்தான் அவன் கழுத்துல நீ தாலி கட்ட முடியும். யாராவது இந்த விஷயத்துல தலையிட்டுங்க வெட்டி பிடிவே வெட்டி ஜாக்கிறது. அப்படி சிரிக்கு மகளே, உனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு, உனக்கு நானே யமனா இருந்துட்டேன். முதலாளி உன் நினைப்புக்கு தகுந்த கூறப்படவே உன் மனசுக்கு பிடிச்ச தாலியும் வாங்கிட்டாடா போடா. முதலாளி கவலைப்படாதா, நாளைக்கு காலையில உன் தாலி அவ கழுத்துல ஏற வரைக்கும் நானே காவல் இருக்கிறேன், பயப்படா போயிட்டு வாடா போடா. நீங்க தான் எனக்கு தெய்வம் முதலாளி. ஏ கழுவி, உன் பேத்தி நல்லா அலங்காரம் பண்ணி நெத்தியில் அகலமா ஒரு பொட்டை வையே வர்றேன்.